வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது தினேஷ் கார்த்திக் அவர் செஞ்சிருந்த இந்த சிறு பிழையால் தான் இப்போது தினேஷ் கார்த்திக் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையை இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயருமான சஞ்சய் மஞ்சுரேக்கர் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. மேலும் தினேஷ் கார்த்திக் அவர் செஞ்சிருந்த தப்பு தான் என்ன, இப்போ இதை பற்றி மஞ்சுரேக்கர் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் தேர்வுக்குழு அவங்க ஹாஸ்டலில் கூட விளையாட போகிற இரண்டு T20 ஸ்குவாடையும் ஒரு நாள் போட்டிக்கான ஸ்குவாடையும் அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க T20 ஸ்குவாடில் இடம்பெற்றிருந்த தினேஷ் கார்த்திக் ஒன்டே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அவர் இடம்பெறல. ஸோ இப்போ இதை சுட்டி காட்டிருக்க மஞ்சுரேக்கர் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்திய அணியில் ரிஷப் பாண்ட், KL ராகுல் இந்த மாதிரி விக்கெட் கீப்பர்கள் கொண்ட பேட்ஸ்மேன்கள் வந்ததால் தினேஷ் கார்த்திக்கு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட போகிற 5 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் வாய்ப்பு அளிக்க மறுக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர் ஒருநாள் போட்டிகளோட T20 போட்டிகளை தான் அவர் விளையாடுறாரு. அதுக்கு சிறந்த உதாரணமாக நியூசிலாந்து கூட விளையாடுற தொடரில் T20 போட்டிகளும் ஒருநாள் போட்டிகளும் தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒருநாள் போட்டிகளில் 4வது மேட்சில் அவரோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தும் தினேஷ் கார்த்திக் அதை செய்ய தவறிட்டாரு. அதே போல் நியூசிலாந்து கூட விளையாண்டிருந்த கடைசி T20 ஆட்டத்திலும் சிங்கிள் எடுக்க வேண்டிய இடத்துல தினேஷ் கார்த்திக் சிங்கிள் எடுக்காதது அவர் மேலே ஒரு குற்றமாகவும் தான் அதிகம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை இப்போ தினேஷ் கார்த்திக் அவர் தவற விட்டதால் இப்போ ஹாஸ்டலுக்கு எதிரான தொடர்லையும் அதே போல் வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர் இடம்பெறலை. ஸோ அதனால் தினேஷ் கார்த்திக் அவர் இதை நினச்சி மனசை தளர விடாமல் அவருக்கு இப்போ வாய்ப்பளிக்கப்பட்டிருக்க T20 ஆட்டங்களையும் அதுக்கடுத்ததாக விளையாட போகிற IPL ஆட்டங்களையும் அவர் முழு கவனம் செலுத்தி அவரோட திறமையை முழுசாக வெளிப்படுத்தினார்னா அவர் T20 ஆட்டங்களையாவது தொடர்ந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அதையும் தவற விட்டார்னா நிச்சயமாக வருங்காலங்களில் T20 ஸ்குவாடில் இருந்தும் தினேஷ் கார்த்திக்கை நிரந்தரமாக நீக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயருமான சஞ்சய் மஞ்சுரேக்கர் பார்த்தீங்கன்னா அவர் இதை இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாஸ்டலுக்கு எதிரான இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தினேஷ் கார்த்திக் அவருக்கு இடம் அளிக்காதது தினேஷ் கார்த்திக் அவரோட ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு இப்போ மஞ்சுரேக்கர் அவர் தெரிவித்ததை பற்றியும், அதே போல் ஹாஸ்டலுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் தினேஷ் கார்த்திக் அவர் இடம் பெறாதது சரிதானா அப்படின்னு இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.